வணக்கம். ஆறாம் வகுப்பு சமூகறிவியல் பாடத்தில் புவியியலில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லெசன் பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம், அந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான க்வெஸ்சன் ஆன்சர்ஸாக பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம புவி எப்படி உருவாச்சு, அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நிகழுது, எப்படி பேரண்டங்கள் உருவானது அப்படின்றத பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், பெருவெடிப்பு பிக்பேங் தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதின் காரணமாக எண்ணில் அடங்காத விண்மீன்களும் வான் பொருட்களும் தோன்றின. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லணும்னா பேரண்டம் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை பேரண்டம்னு சொல்லலாம், அண்டம்னு சொல்லலாம். இந்த அண்டத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் தான் வந்து அண்டவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காஸ்மாலஜி. காஸ்மாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு கிரீக் வேர்டு, கிரேக்க சொல்லான காஸ்மாஸ் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் வந்து காஸ்மாலஜி, அண்டவியல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேரண்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக பரந்த விண்வெளி இருக்கிறத தான் வந்து நம்ம வந்து பேரண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பேரண்டத்தில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன் கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள், இது எல்லாமே சேர்ந்து இருக்கிறது தான் நான் வந்து என்னென்னு சொல்கிறோம்னா பேரண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னா கேலக்ஸி. கேலக்ஸினா இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு, அதை தான் வந்து நம்ம கேலக்ஸி அல்லது விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, சிதறியும் இருக்கலாம், குழுவாகவும் இருக்கும், எப்படி வேணாலும் தெரியும். இது வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருவெடிப்புக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பிறகு வந்து உருவானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் வந்து உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது மில்கிவே கேலக்ஸி அப்படி சொல்லுவாங்க. இந்த மில்கிவே கேலக்ஸியில் தான் வந்து நமது வந்து சூரிய குடும்பம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது புவிக்கு அருகில் இருக்கிற விண்மீன் திரள் மண்டலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா, ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து ஆண்ட்ரோமெடா விண்மீன் திரள் மண்டலம், இன்னொன்று வந்து மெக்கலனிக் கிளவுட்ஸ் விண்மீன் திரள் மண்டலம். இது ரெண்டும் வந்து பூமிக்கு மிக அருகில் இருக்கிற விண்மீன் திரள் மண்டலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஒளியாண்டு. ஒளியாண்டு என்பது ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பம், சோலார் சிஸ்டம். சோலார் என்ற பதமானது சூரிய கடவுள் என பொருள்படும். இதில் சோல் அப்படிங்கிற வேர்டு பார்த்திங்கன்னா லத்தீன் வார்த்தையிலேருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இந்த சூரிய குடும்பம் வந்து எப்போ உருவானது அப்படின்னு கேட்டாங்கன்னா, 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானது அப்படின்னு சொல்லணும், சரிங்களா? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவான. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா பேரண்டத்தினுடைய படிநிலைகள். பேரண்டத்தின் படிநிலைகள்னு பார்த்தா மொத்தம் 5 இருக்குது. இன்னும் வந்து பேரண்டம், விண்மீன் திரள் மண்டலம், சூரிய குடும்பம், கோள்கள், துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு 5 இருக்குது. இதுதான் வந்து பேரண்டத்தின் படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது சூரிய குடும்பத்தில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன், அப்புறம் சூரியனை சுற்றி இருக்கிற 8 கோள்கள், அதுக்கடுத்து சிறு கோள்கள், அதுக்கடுத்து குருளை கோள்கள், துணைக்கோள்கள், வால் நட்சத்திரங்கள், விண்கற்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அதில் ஸ்பெசிஃபிக்காக சூரியன் அப்படின்றத பற்றி மட்டும் பார்க்கலாம். சூரிய குடும்பத்தின் மையத்தில் இருக்கிறது தான் வந்து சூரியன். இந்த சூரிய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து வான் பொருள்களும் சூரியனை தான் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது சூரிய குடும்பத்தில் மொத்த நிறையில் 98.8% எது அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்தது சூரியனில் வந்து ஹீலியம், ஹைட்ரஜன் அப்படிங்கிற வெப்பமான வாயுக்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது சூரியன் பார்த்திங்கன்னா அது ஒரு விண்மீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சூரியனுக்கு இருக்கிற தன்மை பார்த்திங்கன்னா, தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதனோட மேற்பரப்பு வெப்பநிலைன்னு பார்த்திங்கன்னா 6000 டிகிரி செல்சியஸ், ஓகேங்களா? இதனோட மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 6000 டிகிரி செல்சியஸ். அதுக்கடுத்தது சூரிய குடும்பத்தில் இருக்கிற அனைத்து கோள்களுக்கும் சூரியன் தான் வந்து வெப்பம் ப்ளஸ் ஒளியை வந்து தருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெப்பநிலை பார்த்திங்கன்னா, சூரியனுடைய வெப்பநிலை வந்து புவியினுடைய மேற்பரப்பை அடையிறதுக்கு எடுத்துக்கிற டைம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8.3 நிமிடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சூரியன் வந்து இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ பெருசு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
அடுத்தது பார்த்தோம்னா கோள்கள். கோள்கள் மொத்தம் 8 இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு கோள்கள், கோள்கள்ன்றதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா சுற்றி வருபவர் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது 8 கோள்கள் சொன்னோம் இல்லையா, அது 8 கோள்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன். இது ஈஸியாக வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன். புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இன்னொரு வாட்டி சொல்கிறேன், புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. இது வந்து இதுக்கான ஷார்ட்கட்டு. அதுக்கடுத்தது இப்போது இதில் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த வெள்ளி, யுரேனஸ் இந்த ரெண்டு கோள்களும் வந்து கடிகார சுற்றில் சூரியனை சுற்றி வருகிறது. அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகிறது. மற்ற 6 கோள்களும் மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது, அதாவது எதிர் கடிகார சுற்றில் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது இங்கே சுற்றி வர கோள்கள் வந்து அதனுடைய பாதையை விட்டு விலகாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு விசை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது இந்த 8 கோள்கள் சொன்னோம் இல்லையா, அந்த 8 கோள்களை வந்து ரெண்டு பிரிவாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து உட்புற கோள்கள், இன்னொன்று வந்து வெளிப்புற கோள்கள் அப்படின்னு பிரிக்கிறாங்க. ஸோ உட்புற கோள்களில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், இதெல்லாம் வந்து உட்புற கோள்கள்னு சொல்கிறோம். இல்லைனா புவி நிகர்கோள்கள்னு சொல்லுவோம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னா பூமிக்கு மிக அருகில் இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து புவி நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த உட்புற கோள்களில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பாறைகளால் ஆனது, அளவில் சிறியவை. அதுக்கடுத்து இங்கே வந்து மலைகள், எரிமலைகள், தரை குழிவு பள்ளங்கள், இதெல்லாம் வந்து இந்த உட்புற கோள்களில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வெளிப்புற கோள்கள்னு பார்த்தோன்னா வியாழன், சனி, யுரேனஸ், நெப்டியூன், இதெல்லாம் வந்து வெளிப்புற கோள்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தோன்னா வியாழன் நிகர்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் வந்து என்ன அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாயுக்கள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வளிமக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாயுக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து வளிமக்கோள்கள்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இது இதில் வந்து செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையே சிறு கோள் மண்டலம் காணப்படுகிறது. ஸோ சிறு கோள் மண்டலம் எந்த இரு கோள்களுக்கு இடையில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் இடையில் அப்படின்னு சொல்லணும். வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு. இந்த பாடல் அடி பார்த்திங்கன்னா சிறுபான்மையாற்று படையில் இருக்குது. ஸோ இந்த பாடல் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா பண்டைய தமிழர்களுக்கு ஏற்கனவே சூரியன் மற்றும் அதனோட கோள்களை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கு அப்படின்றத சங்க இலக்கியங்கள் மூலமாக நமக்கு தெரியுது. ஸோ அதனோட லைன் பார்த்திங்கன்னா வால் நிற விசும்பின் கோள் மீன் சூழ்ந்த இளங்கதி ஞாயிறு. இப்பாடல் அடி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சிறுபான்மையாற்று படையில் இருக்குது, சரிங்களா. அதுக்கடுத்தது இப்போ கோள்களில் ஒரு கோள்களாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து புதன். புதன் வந்து சூரியனுக்கு அருகில் இருக்கும் கோள் தான் வந்து புதன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து மற்ற கோள்களை வந்து மற்ற கோள்களை விட இது வந்து அளவில் ரொம்ப சின்னது. அதுக்கடுத்து இது வந்து ரோமானிய கடவுளின் தூதுவரான மெர்குரி அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. ஸோ ரோமானிய கடவுளின் தூதுவர் அப்படின்னு சொல்லி அந்த பெயரால் அழைக்கப்படுகிற கோள் எது அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா புதன் சொல்லணும், ஓகேவா. அதுக்கடுத்து வந்து இதில் வந்து நீர் வாயு வந்து கிடையாது, வளிமண்டலமும் கிடையாது இங்கே. ஸோ அதனால் இங்கே வந்து பகல் நேரத்தில் அதிகமான வெப்பமாகவும் இரவு நேரத்தில் அதிகமான குளிரும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து புதன் கோளுக்கு வந்து துணை கோள்கள் கிடையாது. இந்த புதன் கோளை வந்து நம்ம வந்து அதிகாலை நேரத்துலையும் அந்தி மாலை நேரத்துலையும் நம்ம வந்து வெறும் கண்ணாலே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளி. வெள்ளினா வெப்பமான கோள் அப்படின்னு நம்ப வச்சுக்கோங்க. இது வந்து புவியை போன்றே ஒரே அளவு அப்படின்றதுனால புவி வெள்ளி ரெண்டுத்தையும் வந்து இரட்டை கோள்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புவியும் வெள்ளியும் இரட்டை கோள்கள்னு சொல்லுவாங்க, ஓகேவா. இதுக்கு வந்து சுழலுதல் காலம் அதிகம், மற்ற கோள்களை விட இதுக்கு வந்து சுழலுதல் காலம் அதிகம். ஏன்னா இது ரொம்ப மெதுவாக சுற்றுவதனால இது சுழலுதல் காலம் அதிகம். இது தன்னைத்தானே சுற்றிக்கொள்ள எத்தனை நாள் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 243 நாள் எடுத்துக்குது. ஸோ வெள்ளிக்கும் வந்து துணை கோள்கள் கிடையாது. வெள்ளி வந்து ரோமானிய கடவுளான வீனஸ் அப்படிங்கிற பெயரால் அழைக்கப்படுகிறது. வீனஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா அன்பு மற்றும் அழகை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது வந்து இதுக்கு இன்னொரு பேருன்னு பார்த்தீங்கன்னா விடிவெள்ளின்னு சொல்லலாம், அந்தி வெள்ளின்னு சொல்லலாம். ஸோ நிலவுக்கு அடுத்தது அதிகமாக பிரகாசமாக தெரிகிறக்கோ விண்பொருள் எதுன்னு கேட்டாங்கன்னா வெள்ளி அப்படின்றது தான் சொல்லணும், சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கடுத்தது வந்து புவி. புவினா உயிர்கோளம், அதாவது உயிர்கோளம், உயிரினங்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கிறதுனால இது வந்து உயிர்கோளம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சூரியனுக்கு அடுத்தது மூணாவதாக அமைந்திருக்கிற கோள் எதுன்னு பார்த்தோன்னா புவி.
இது வந்து 8 கோள்களில் 5வது பெரிய கோள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இதனோட மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா 4/3 பகுதி நீரால் சூழப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த கோளுக்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா நீலக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா நீர்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரோமானிய கடவுள் மற்றும் கிரேக்க கடவுளின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா புவி தான் சொல்லணும். ஸோ அழைக்கப்படாத ஒரே கோள் எது? புவி அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து புவி வந்து வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. புவி சூரியனை வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. ஸோ புவியினோட துருவ விட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 12,714 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனோட நடுக்கோட்டு விட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா 12,756 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புவிக்கு வந்து ஒரே ஒரு துணைக்கோள் தான் இருக்குது, அது என்னன்னு பார்த்தோன்னா நிலவு. அதுக்கடுத்தது வந்து உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் உள்ள ஒரே கோள் வந்து புவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியனுக்கும் புவிக்கும் இடையில் உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா 150 மில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ஒரு வானூர்தி சூரியனை சென்றடைய எவ்வளோ வருஷம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வருஷங்கள் ஆகும். 800 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் சேர்ந்தாவே 21 வருடங்கள் ஆகும் சூரியனை போய் சேர அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து செவ்வாய். செவ்வாய்னா செந்நிறக்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய்னா செந்நிறக்கோள் அதை அவளுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்தது புதன் அடுத்த 2வது சிறிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான். புதனுக்கு அடுத்தது சின்ன கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய். இது வந்து ரோமானிய போர்க்கடவுள், போர்க்கடவுளினுடைய பெயரால் அழைக்கப்படுது. பேர் வந்து மார்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. போர்க்கடவுளின் பெயரால் அழைக்கப்படும் கோள் எதுன்னு கேட்கலாம், செவ்வாய் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து இதனோட மேற்பரப்பில் வந்து இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எப்படி இருக்குன்னா செந்நிறமாக நமக்கு தோற்றம் அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை என்னன்னு சொல்கிறாங்கன்னா சிவந்த கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்தது வந்து வளிமண்டலம் மிகவும் மெல்லியதாக இருக்கும். இதனோட வளிமண்டலம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மெல்லியதாக இருக்கும். துருவ பகுதியில் வந்து புவியை போன்றே பனி உறைகள் அதாவது ஐஸ் கேப்ஸ் வந்து அதிகமாக காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து துணைக்கோள்கள் இருக்குது, போபஸ் மற்றும் டீமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு துணைக்கோள் இருக்குது. இதனோட துணைக்கோள் பேர் பார்த்தீங்கன்னா போபஸ் மற்றும் டீமஸ். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் அதாவது இஸ்ரோன்னு சொல்லுவோம் இல்லையா, இது வந்து செவ்வாய்க்கோளின் வளிமண்டலத்தை மற்றும் தரைப்பகுதியை ஆராய்வதற்காக 24/9/2014 மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் விண்கலம் வந்து ஃபஸ்ட்டாக அனுப்பியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோளினை ஆராயும் நாடுகளின் பட்டியலில் வந்து இந்தியா வந்து 4th place இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 3 place இருக்கிறது எந்தெந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா, அதுக்கடுத்து செகண்ட் வந்து நாசா விண்வெளி ஆராய்ச்சி நிலையம், 3rd வந்து ஐரோப்பியா, 4th வந்து இஸ்ரோ இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து ரஷ்யா, செகண்டு நாசா, 3rd வந்து ஐரோப்பியா, 4th வந்து இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வியாழன் பெருங்கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய குடும்பத்தில் இருக்கிற ரொம்ப மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வியாழன் தான் சொல்லணும். ரோமானியர்களினுடைய முதன்மை கடவுள் ஜூபிட்டர் அதனோட பெயரால் அழைக்கப்பட்ட கோள், முதன்மை கடவுள் வந்து ஜூபிட்டர் அதனோட பெயரால் அழைக்கப்பட்ட கோள் வந்து வியாழன். நிலா வெள்ளி, அதுக்கு அடுத்தது வந்து பிரகாசமாக இருக்கிற கோள் எதுன்னு பார்த்தோன்னா வியாழன் தான். தன்னச்சில் வேகமாக சுழலக்கூடிய ஒரே கோள், தன்னச்சிலே வேகமாக சுழலக்கூடிய ஒரே கோள் எதுன்னு கேட்டாலும் வியாழன் தான். இதில் வந்து என்ன அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சூரியனை மாதிரி சூரியனை போன்றே ஹைட்ரஜனும் ஹீலியனும் வந்து அதிகமாக காணப்படுது. அதிகமான துணைக்கோள் கொண்ட கோள் எது அப்படின்னு கேட்டாங்கனாலும் வியாழன் தான். இதுக்கு மிகப்பெரிய துணைக்கோள்னு பார்த்தோன்னா அயோ, யூரோப்பா, கனிமீடு, கேசிஸ்டோ இதெல்லாம் வந்து வியாழனோட மிகப்பெரிய துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அயோ, யூரோப்பா, கனிமீடு, கேசிஸ்டோ இதெல்லாம் வந்து வியாழனோட மிகப்பெரிய துணைக்கோள்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சனி வளையங்கள் கொண்ட கோள். அதுக்கு வியாழனுக்கு அடுத்தது 2வது பெரிய கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி. இது வந்து ரோமானியர்களுடைய வேளாண்மை கடவுள் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சேட்டன் அப்படிங்கிற பேர்னால் அழைக்கப்படுகிறது சனிக்கோள். ஓகேங்களா. இதனோட துணைக்கோள்கள்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 62 இருக்குது. அதில் ரொம்ப பெரிய கோள் துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன். டைட்டன் தான் வந்து துணைக்கோள்கள்லேயே ரொம்ப பெருசு. சனியோட துணைக்கோள்களை பெருசு வந்து டைட்டன். ஓகேங்களா. இதில் வந்து நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் வாயுக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வளிமண்டல மேகங்கள் மற்றும் அதெல்லாம் வந்து சூழ்ந்து காணப்படும் ஒரே துணைக்கோள் எதுன்னு பார்த்தீங்கன்னா டைட்டன் தான். வளிமண்டல மேகங்கள் அதிகமாக சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள் வந்து டைட்டன். இதுக்கு வந்து தண்ணீர்ப்பு திறன் வந்து நீரை விட மிக குறைவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யுரேனஸ். யுரேனஸ் வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்லுவாங்க.
வில்லியம் ஹெர்ஷல் என்ற வானியல் அறிஞர் 1781 கண்டுபிடிச்சார். வில்லியம் ஹெர்ஷல் அப்படிங்கிறவர் தான் 1781 யுரேனஸ் அப்படிங்கிற கோளை கண்டுபிடிக்கிறாரு. இதை எப்படி அதாவது தொலைநோக்கியால் கண்டுபிடிச்ச முதல் கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா யுரேனஸ் தான் சொல்லணும். இதில் வந்து மீத்தேன் வாயு அதிகமாக இருக்கிறதுனால இது நமக்கு பார்க்குறதுக்கு என்ன கலரில் இருக்கும்னா பச்சை கலரில் காட்சி அளிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது கிரேக்க விண் கடவுள் அவரோட பெயரால் அழைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது யுரேனஸ் கிரேக்கர்களுடைய விண் கடவுள் பேர் வந்து யுரேனஸ் அதனால் அழைக்கப்படுகிறது. இதுக்கு யுரேனஸோட அச்சு வந்து சாய்வாக சாய்ந்து காணப்படுவதால் இது வந்து தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வருகிறது. அதனால தான் இது வந்து உருளும் கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இது வந்து கிழக்கிலிருந்து மேற்காக அதாவது கிளாக் வைஸ் சுற்றுற கோள் எதுன்னு கேட்டிங்கன்னா யுரேனஸ். இன்னொன்று வந்து வெள்ளி. ஓகேங்களா, அதுக்கடுத்து இதுக்கு வந்து துணைக்கோள் இருக்குது. மொத்தம் 27 துணைக்கோள் இருக்குது யுரேனஸ்க்கு. அதில் பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டைட்டானியா அப்படின்னு சொல்லணும். டைட்டன் அப்படிங்கிறது சனியோட பெரிய துணைக்கோள், டைட்டானியா அப்படின்னு சொன்னாங்கன்னா யுரேனஸோட பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்லணும். அதுக்கடுத்து வந்து நெப்டியூன். நெப்டியூன்னா குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லணும். குளிர்ந்த கோள் ஏன் இதை குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறோன்னா தொலைவில் சூரியனை விட்டு மிக தொலைவில் அமைந்திருக்கிறதுனால இதை வந்து குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து ரோமானிய கடவுளினுடைய பெயர் கொண்டது. இதில் வந்து பலத்த காற்று வீசும் கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனாலும் நெப்டியூன் தான் சொல்லணும். அதுக்கடுத்து இதுக்கு வந்து துணைக்கோள்கள் வந்து இருக்குது. மொத்தம் 14 துணைக்கோள்கள் இருக்குது. அதில் ரொம்ப பெரிய துணைக்கோள் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ட்ரைடன் அப்படின்னு சொல்லணும். ட்ரைடன் டிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம்ல, ட்ரைடன் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது வந்து குறுங்கோள்கள், ட்வாட் பிளானட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நெப்டியூனுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குறுங்கோள்கள் அப்படின்னு சொல்லணும். இது வந்து குளிர்ந்த கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது சூரியனிலிருந்து ரொம்ப தொலைவில் இருக்கிறதுனால இதை வந்து குளிர்ந்து காணப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு வந்து ஒளிகள் இல்லாமல் காணப்படும். இது வந்து என்ன வடிவம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது வந்து கோள வடிவத்தில் இருக்கும். அதுக்கடுத்து சூரிய குடும்பத்தில் இருக்கிற குறுங்கோள்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ப்ளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக், ஹவுமியா, இதெல்லாம் வந்து சூரிய குடும்பத்தில் இருக்கிற குறுங்கோள்கள். நெக்ஸ்ட்டு வந்து நிலவு. நிலவு வந்து புவியினுடைய துணைக்கோள். ஒரே ஒரு துணைக்கோள் புவிக்கு இருக்குன்னு சொன்னால் அது என்னென்னு பார்த்தோன்னா நிலவு. துணைக்கோள்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா கோள்களை சுற்றி வரும் விண்பொருள்களை தான் வந்து துணைக்கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நிலவு பார்த்திங்கன்னா தன்னைத்தானே சுற்றவும் புவியை சுற்றவும் எடுத்துக்கொள்ளும் காலம் ஏறக்குறைய ஒரே அளவு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 27 நாள் 8 மணி நேரம் ஆகும். இது தன்னைத்தானே சுற்றிக்கொள்ளவும் புவியை சுற்றவும் எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளோன்னு பார்த்தாங்கன்னா 27 நாள் 8 மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நிலவில் வந்து வளிமண்டலம் கிடையாது. இது வந்து புவியிலேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 384,400 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 384,400 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து புவியில் எவ்வளோ எந்த அளவுக்கு ஆக்குப்பை பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா புவியில் 1/4 அளவு உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிலவு. நிலவை ஆராய இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா சந்திராயன் 1 தான். அது எப்போ அனுப்புனாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா 2008 வந்து அனுப்பியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து சிறுகோள்கள். சிறுகோள்கள்னால் சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள், அதை தான் வந்து சிறுகோள்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஆல்ரெடி சிறுகோள் மண்டலம்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருக்கோம். அது எந்த 2 கோள்களுக்கு இடையே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் மற்றும் வியாழன், இந்த 2 கோள்களுக்கு இடையே சிறுகோள் மண்டலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சிறுகோள்கள்லாம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா வால் விண்மீன்கள். வால் விண்மீன்கள்னால் என்னன்னு பார்த்தோன்னா இதுக்கு வந்து தலை மற்றும் வால் பகுதி இருக்கும். அதனால தான் இது வந்து வால் விண்மீன்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட தலைப்பகுதி பார்த்தோன்னா பனிக்கட்டியாலும் அதனோட வால் பகுதி வந்து வாயுக்களாலும் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. புவிக்கு மிக அருகாமையில் இருக்கிற வால் விண்மீன் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேலி வால் விண்மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து 76 ஒரு முறை தான் தோன்றும். லாஸ்ட்டாக இது எப்போ தோன்றுச்சு அப்படின்னு பார்த்தோன்னா 1986 தோன்றுச்சு. இதுக்கு அடுத்தது 76 பிறகு தான் தோன்றும். அது எப்போன்னு பார்த்தோன்னா 2061 தான் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது விண்கற்கள். விண்கற்கள்னால் உலோக பாறைகளால் ஆனது. விண்கற்கள் வந்து உலோக பாறைகளால் ஆனது. இது வந்து வளிமண்டலத்திலிருந்து கீழே விழும்போது உராய்வின் காரணமாக எரிந்து கொண்டே விழுவதால் இதை வந்து எரி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதுக்கடுத்து வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்களை வந்து விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விண்கற்கள் வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்களை வந்து விண்வீழ்கற்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து புவியினுடைய சுழற்சி, புவியினுடைய சுழற்சி பற்றி பார்க்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு புவி வந்து கோள வடிவம் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது புவியினுடைய வட துருவம்லேருந்து புவியின் மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய கற்பனை கோடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா அச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வட துருவத்திலேருந்து அதன் மையம் வழியாக தென் துருவத்துக்கு சென்று அடைகிற கோடுக்கு பேர் தான், கற்பனை கோடுக்கு பேர் தான் அச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 23 டிகிரி சாய்ந்து சுற்றி வருகிறது. அதுக்கடுத்தது தன் சுற்றுவட்ட பாதைக்கு 66.5 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. புவி சுழலும்போது நிலநடுக் கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் 60 டிகிரி வட அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் பர் அவர் ஆகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. துருவ பகுதியில் பார்த்தோன்னா இதனோட வேகம் பார்த்திங்கன்னா சுழியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து சுழலுதல், ஐ மீன் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே சுற்றுவதை தான் சுழலுதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேற்கிலிருந்து கிழக்காக சுழலும் புவி ஒரு முறை சுழல 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடி அதாவது ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோராயமாக பார்த்தோன்னா ஒரு நாள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து புவி சுழலுவதன் காரணமாக தான் என்ன ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா இரவு பகல் ஏற்படுகிறது. புவி சுழலுவதன் காரணமாக தான் இரவு பகல் மாற்றம் வந்து ஏற்படுகிறது. புவி கோள வடிவமாக இருப்பதால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் ஒரு பகுதியில் மட்டுமே படுகிறது. ஒளிப்படாத பகுதி இரவாகவும் ஒளிப்படும் பகுதி வந்து பகலாகவும் காணப்படுகிறது. படும் பகுதி ஒளிப்படாத பகுதி இரண்டையும் பிரிக்கிற நடு அந்த கோட்டுக்கு பேர் வந்து டெர்மினேட்டர் லைன், அதாவது ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்குது அந்த ஒளிர்வு வட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கடுத்து நள்ளிரவு சூரியன் என்பது இரண்டு அரை கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்டிக் வட்டத்துக்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வு தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா நள்ளிரவு சூரியன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா சுற்றுதல். சுற்றுதல்னா நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வுக்கு தான் சுற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலிப்டிக்கல் ஆர்பிட், அந்த பாதையில் சூரியனை சுற்றி வர்றது தான் வந்து சுற்றுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து புவி வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து புவி சூரியனை ஒரு முறை சுற்றி வர 365.5 நாட்கள் அதாவது தோராயமாக பார்த்தோன்னா 365 நாள் அப்படின்னு, அதாவது ஒரு வருஷம் அப்படின்னு கணக்கெடுத்துக்கிறாங்க. இந்த கால் நாட்கள் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே சேர்த்து தான் வந்து பிப்ரவரி 29 நாளாக 4 இயர்ஸ் ஒன்ஸ் வரும் பார்த்தீங்களா, 29 நாட்களாக அதை வந்து கணக்கெடுத்துக்கிறாங்க. அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா லீப் இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புவி சூரியனை சுற்றி வருவதால் என்ன ஏற்படுது அப்படின்னு பார்த்தோன்னா பருவகாலம் மாற்றம் ஏற்படுது. ஸோ புவி வந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டால் இரவு பகல் மாற்றமும், சூரியனை சுற்றி வந்தால் பருவகால மாற்றமும் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது புவி சூரியனை சுற்றுவதால் மார்ச் 21 செப்டம்பர் 23 அதாவது 6 மாத காலங்கள் வந்து வட அரைக்கோளத்தில் இருக்கிற சூரியன் வந்து சூரியனை நோக்கி சாய்ந்தும் அந்த டைமில் வந்து தென்னரைக்கோளத்தில் இருக்கிற சூரியன் வந்து சூரியனை விட்டு விலகியும் இருக்கிற மாதிரி நமக்கு காட்சி அளிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்தது புவி வந்து தனது சுற்றுவட்ட பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் சூரியனுடைய நிலநடுக்கோடு வந்து எப்படி இருக்குன்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி நகர்வது போன்ற தோற்றத்தை வந்து நமக்கு அளிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சூரியனுடைய கதிர்கள் வந்து மார்ச் 21 செப்டம்பர் 23 எல்லா கதிர்களும் ஒரே நேரத்தில் புவியின் மேலே விழுவதனால அந்த நாளை வந்து சம பகலிரவு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சம பகலிரவு நாள் என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா மார்ச் 21 செப்டம்பர் 23. அது மாதிரி செப்டம்பர் 21 கடகரேகை மீது சூரியனுடைய செங்குத்து கதிர்கள் விழுவதால் வட அரைக்கோளத்தில் நீண்ட பகல் பொழுதும் தென்ன அரைக்கோளத்தில் நீண்ட இரவும் காணப்படுகிறது. இதுதான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா கோடைக்கால கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கோடைக்கால கதிர் திருப்பம் ஏற்படும் காலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஜூன் 21. இது வந்து எதன் மேலே சூரிய கதிர்கள் செங்குத்தாக விழுதுன்னு பார்த்தீங்கன்னா கடகரேகை மீது விழுது ஓகேங்களா. அதே மாதிரி டிசம்பர் 22 மகர ரேகை மீது விழும். இந்த குளிர் காலத்து கதிர் திருப்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தென்னரைக்கோளத்தில் பகல் பொழுது அதிகமாகவும் வட அரைக்கோளத்தில் இரவு பொழுது அதிகமாகவும் காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவ்வளோதான். அதுக்கடுத்து வந்து புவியினுடைய
கோலங்கள் அப்படின்னு சொல்லிப்பாங்களோ, அதாவது உயிரினங்கள் வாழ தகுதியான கோல் எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புவி கோல் தான். இதனுடைய கோலங்கள் புவி வந்து மூன்று தொகுதிகளால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து பாறை கோலம், இன்னொன்று வந்து நீர் கோலம், அடுத்து வந்து வளிமண்டல கோலம் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா உயிர் கோலம் தான். ஃபஸ்ட்டு வந்து பாறை கோலம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாறை என்ற பொருள்படும் லித்தோஸ் அப்படின்ற வேர்டு வந்து கிரேக்க பதத்திலிருந்து லித்தோஸ்பியர் அப்படின்றது, அதான் பாறை கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாறையில் பாறைகள், மண் அடுக்குகள் இது எல்லாத்தையும் இருக்கிறது தான் வந்து பாறை கோலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் வந்து உயிரினங்கள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நீர்க்கோளம், நீர்க்கோளம்னா ஹைட்ரோ அப்படிங்கிற கிரேக சொல்லிலிருந்து வந்து பெறப்பட்ட சொல், ஹைட்ரோஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பெருங்கடல்கள், ஆறுகள், ஏரிகள், இதுக்கடுத்து வந்து எரிமலைகள், நீராவி, இது எல்லாமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலம், அட்மோ என்ற கிரேக்க பதத்திலிருந்து வந்தது, வளி அல்லது காற்று அப்படின்னு பொருள்படும். இதில் வந்து என்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நைட்ரஜன் வந்து 78% இருக்குது, ஆக்சிஜன் வந்து 21% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற 1% என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம், ஓசோன் குறைந்த வளிமண்டலம், அது எல்லாமே சேர்ந்து 1% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். உயிர்கோளம், உயிர்கோளம் அப்படிங்கிறது வந்து பயோ என்ற கிரேக்க சொல்லிற்கு உயிர் என்று பொருள்படும். இது வந்து பல்வேறு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதனை சூழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உயிர்கோளங்களை வந்து சூழல் மண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மன்னார் உயிர்கோள் பெட்டகம் இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லெசன் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். தேங்க்யூ.